வணக்கம். இன்னைக்கு நம்ம மிஸ்ஸ் ஜி கேஸ் கிச்சன்ல பார்க்க போறது வந்து பால் கட்டி மிளகு பிரட்டல். அதான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. ரொம்ப டக்குன்னு ஒரு ஸ்டார்டர். உங்களுக்கு வந்து யாராவது ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஆனா ஏதாவது ஒரு ரிச் ஸ்டார்டர் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது டிஃபன் ரெடி பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல லஞ்ச் ரெடி பண்றதுக்கு முன்னாடியோ கொடுக்கணும்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டார்டர். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பேன் சூட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் இதுல வந்து மிளகு ஜீரகம் ஈக்குவல் அமௌண்ட் போட்டுக்கிறேன். ஈக்குவலாக போட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பெப்பரும் ஜீராவும் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், பட் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம அரைச்சிக்கலாம். அதாவது அரைக்கிறதுனா ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, ஒன்று ரெண்டாக பொடிச்சா போதும். இதை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணதை வந்து நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். கீ வந்து வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், பட் இது வந்து ஒரு ஆடட் அப் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. சும்மா லைட்டாக தான் நான் போடுறேன். இப்போ வந்து அனியன்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ கேப்சிகம், இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். க்ரீன் சில்லிஸ் நிறையா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரொம்பலாம் வதங்க தேவையில்ல, இது ஜஸ்ட் வதங்கட்டும். லைட்டாக வதங்கிறதுக்கான சால்ட் போட்டுக்கிறோம் நம்ம. இப்போது லைட்டாக அந்த கிளாசினஸ் வந்து சேஞ்ச் ஆனால் போதும், அந்த ரா ஸ்மெல் போனால் போதும். அதுக்கு மேலே ரொம்ப வதக்க தேவையில்ல. இப்போ சில பேருக்கு அந்த பிளெயின் பன்னீர் பிடிக்காது, அதுக்காக நான் வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு சோயா சாஸ் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், இது போடாமல் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த சோயா சாஸ் வந்து லைட் கலருக்காக தான், இல்லாட்டி அந்த பிளெயின் பன்னீர் வந்து உங்களுக்கு தெரியும் இதில், ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலாஸும் ஆட் பண்ணதுனால. இப்போ இதில் பன்னீரை போட்டுக்கிறோம், ஃப்ரெஷ் பன்னீர். இது வந்து நான் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு பன்னீர் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி கூட நீங்கள் பன்னீரில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பிளெயின் ஃப்ளேவர் பிடிக்கும் இந்த ரெசிபிக்கு, ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பன்னீர் வந்து லைட்டாக சாட்டி ஆனோன்னே இப்போ நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கிற பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துடலாம், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இது வந்து இந்த பன்னீர் எப்படி வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு இதில் எடுத்து காமிக்கிறேன். அந்தளவுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து அந்தளவுக்கு நீங்கள் சாட்டே பண்ணால் போதும், அதுக்கு மேலே சாட்டே பண்ண. வந்து நம்ம லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக ஜிஞ்சர் ஸ்ட்ரிப்ஸ் போடுறோம். இது வந்து நீங்கள் கார்லிக் கூட போட்டுக்கலாம். ஜிஞ்சர் வந்து எப்பயுமே அந்த சோயா சாஸோட ரொம்ப நல்லா போகும். இப்போ ஜிஞ்சர் போடுறேன் நான். இன்னொன்று பன்னீர் நம்ம செரிக்கும், அதுக்காக நான் வந்து ஜிஞ்சர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட பால் கட்டி மிளகு பிரட்டல் வந்து ரெடி. இப்போ நம்மளோட ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னியோட தாட் என்ன அப்படின்னா, ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தான் எகெயின். அது வந்து வேறு வேறு எப்படி வந்து சொன்னாலும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் அதை பற்றியும் நான் திரும்பி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே கோவப்படுறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா அதை எப்பயுமே நம்ம ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு நம்ம மேலே உள்ள பிரச்சனைனால அவங்க சத்தம் போடுறாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக என்னன்னா, அவங்களோட ப்ராப்ளமே ஏதோ ஒரு ப்ராப்ளமாக அவங்களால டீல் பண்ண முடியல, அதனால தான் அந்த கோவத்தை நம்ம மேலே காமிக்கிறாங்க அப்படின்ற ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இன்னர் பீஸ் எப்பயுமே இருக்கும்.
அதுக்கு மேல அவங்க மேல கம்பாஷனேட்டா பிஹேவ் பண்றது பத்தி அதுக்கப்புறம் நான் இன்னொரு நாள் சொல்றேன். சோ இது வந்து ஒருத்தங்க நம்ம மேல கோவப்படுறாங்கன்னா அது நம்மளோட ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. சோ இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டும் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரியல் பவர் அண்ட் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதை நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.